ராசாத்தி ஆசை ராசாத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி ராசாவி என்ன ராசாவி இந்த வீணை என்னை தொட்டு மீட்டு ராசாவி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி இந்த வீணை என்னை தொட்டு மீட்டு ராசாவி என் பக்கம் வந்து ராசாத்தி இந்த வீணை என்னை தொட்டு மீட்டு ராசாவி இதான் நீங்க தங்கி இருக்கிற இடமா? ஆமா சார், உள்ள வாங்க. தம்பி சார், இது உங்க சொந்த வீடா? இல்ல சார், வாடகை வீடு. சிட்டில வேற எங்கயாவது உங்களுக்கு சொந்தமா இடம் இருக்குதா? இல்ல சார. சொந்த ஊர்லயாவது நிலபுலம் ஏதாவது இருக்குதா? 2000 ஏக்கர் இருக்கு. 2000 ஏக்கர் இருக்குதா? ஆனா இவருக்கு சொந்தமா ஒரு சென்ட் கூட கிடையாது. தம்பி, கார் தயார் பண்ற இடம் சொன்னியே, அது எங்க இருக்கு? பெரிய இடம் சார், பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல தானே, வாங்க போவோம். அங்கேயே முடிவையும் சொல்லிடுங்க சார். சூட்கேஸ் என்ன கொடுங்க சார். வாங்க சார், வாங்க. நல்லா பாத்துங்க. என்னத்தை பாக்குறது? இதான் நான் சொன்ன இடம். பார்த்தா காலரா ஊசி போடுற கொட்டகை மாதிரி இருக்கு. வாங்க சார், உள்ள வந்து பாருங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இதான் ஃபேக்டரி. சும்மா இல்லையா, ஃபேக்டரி மாதிரியா இருக்குது? லோக்கல் பட்டற மாதிரி இருக்குது. இங்கதான் சார் மாடல் கார் செய்ய போறோம். இந்த தம்மா துண்டு இடத்துலயா? ஆமா சார். இதை விட சின்ன இடத்துல நாமக்கல் மேட்டுப்பாளையத்துல பெரிய பெரிய லாரி எல்லாம் செய்யறாங்க. யோ, சின்ன இடத்துல பெருசா பண்றவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. ஆமா, இது என்ன உங்க சொந்த இடமா? வாடகைக்கு இருக்கும் சார். கார் பண்ற மிஷின் அத நீங்க ஃபைனான்ஸ் தந்ததும் வாங்கிடுவோம். சரி பண்றேன்னு வெச்சுக்குவோம். எப்ப வெளிய வரோம்? 10 மாசத்துல. ஐயே, நான் குழந்தைய பத்தி சொல்லலப்பா, கார் எப்ப வெளிய வரும்ங்கற. ஐயே, அவரும் குழந்தைய சொல்லல, அவரும் காரை தான் சொன்னாரு. இது உங்க சொந்த கார்? அது சர்வீஸ்க்கு வந்த கார். அது அது உங்க கார். என்ன சார் இதெல்லாம் கேக்குறீங்க? ஏன் கேட்க மாட்டேன்? நீ என்கிட்ட 7 லட்சம் ரூபாய் பணம் கேட்ட, அதனால உங்ககிட்ட ஆடிக்கிட்டு இருக்கிற சொத்து என்னென்ன இருக்குது, ஆடாம இருக்கிற சொத்து என்னென்ன இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கப்படாதா? அப்ப சொத்துல பணம் கொடுக்க மாட்டீங்களா? இந்த வாரப்பா, வழக்கமா நான் தங்க நகை நட்டுக்கு தான் பணம் கொடுக்கறது. ஏதோ சின்ன பசங்க ஆர்வத்தோட கிளம்பிருக்கீங்களே, உதவலான்னு பார்த்தேன், முடியலையே. ஆபீஸ்ல வச்சு 7 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்களாமே. ஏயா, நீ வீட்டுல இருக்கிற மாதிரி அவளையே இருக்கிற, அங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி, அதே மாதிரிதான் நானும். சரி, 7 லட்சம் ரூபாய் வேண்டாம், 3 லட்சமா கொடுங்க சார். குண்டு தம்பி, 3 லட்சம் இல்ல, 3 பைசாவா இருந்தாலும் உன்னை கொடுத்துதான் உன்னை வாங்குவேன். ஏன் தம்பி தொங்கிட்ட? ஆண்டவன் நீ கேக்குற அமௌண்ட நிச்சயமா கொடுப்பாரு. அதுல ஒரு விசேஷம் பாரு, நீ அவருக்கு இன்ட்ரெஸ்டும் கொடுக்க வேணாம், பணத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டாம். நல்லது, வரட்ட. இந்த மாலையை போட்டுக்கிட்டு போங்க. போடுறது என்ன? போட்டுட்டே போறேன். கையில காசே இல்ல, கார் பண்றேன்னு கமல் காட்டுறாங்க. இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அண்ணே. மனுஷன் நம்மளை கைவிடலாம், ஆனா நம்ம வணங்குற தெய்வம் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். ஹாய் தேவி. ஹாய் தீபா, என்ன சர்ப்ரைஸா வந்திருக்க? ஆமா, உங்களுக்கு சர்ப்ரைஸா நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். கிஃப்டா? எனக்கா? இந்த பார்சல் திறந்து பாருங்க. தீபா, ஒரு அன்பான வேண்டுகோள். என்னங்க? உன் டாடியோட சம்மதம் இல்லாம இந்த மாதிரி எந்த காரியமும் செய்யாதமா பிளீஸ். இந்த கார் படத்தை கொண்டு போய் உன் டாடியோட ஷோரூம்லயே வச்சிரு. என்ன சொல்றீங்க? ஆமா தீபா, இந்த கார் படத்தை ரொம்ப ஆசையா உங்க அப்பா கிட்ட கேட்டேன், அவர் கொடுக்கல. அவருக்கு தெரியாம இப்ப நீ இதை எடுத்துட்டு வந்திருக்க. ஏன் தீபா இப்படி செஞ்ச? என்ன டேவிட் பேசுறீங்க?
உங்க முயற்சி ரொம்ப உன்னதமானது. ரொம்ப ஆசையா இந்த படத்தை விரும்புனீங்க. அந்த ஷோரூம் என்னுடையது. லட்ச லட்சமா பணம் என்கிட்ட இருந்தும் இப்ப உங்ககிட்ட கொடுக்க என்கிட்ட இந்த படம் தான் இருக்கு. பிளீஸ் வாங்கிக்கங்க. எப்படி இருக்கு சார்? ரொம்ப நல்லா இருக்கு தீபா, ஃபேன்டாஸ்டிக். இந்த அறை முழுக்க நான் எத்தனையோ கார் படங்களை டிசைன் பண்ணி வச்சிருந்தாலும் உன்னோட இந்த கார் படம் தான் என் கம்பெனிக்கே புத்துயிர் தரப்போகுது. அதுக்குள்ள இந்த படம் வேண்டாம், உங்க ஷோரூம்ல கொண்டு போய் வச்சிடுன்னு சொன்னீங்க. அது அப்படி சொன்னேன், ஆனா நீ ஜெயிச்சிட்ட. ஆமா, உங்க இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிற வேலை எல்லாம் எப்படி இருக்கு? ஒரு மாடல் கார் தயாரிக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஃபைனான்சர் தரறேன்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா அவர் சொத்து பேர்ல தான் கடன் தருவேன்னு சொல்லிட்டாரு. ஓகே டேவிட், இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? உங்க லைஃப் பார்ட்னர் யாரு? அது இந்த கார் படத்தை எனக்கு தந்த மகாராணி ஆன நீ தான் தீபா. தேங்க்யூ டேவிட். உங்க லைஃப் பார்ட்னர் ஆன எனக்கு இப்ப புதிய பொறுப்புகள் இருக்கு. ஓகே டேவிட். என்னோட ராஜாங்கத்துல நீங்க என்ன மினிஸ்டர் மேடம்? உங்களோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இனிமே நான்தான். உங்க லைஃப் பார்ட்னர் ஆன நான்தான் இனிமே உங்க கார் கம்பெனிக்கும் பார்ட்னர். என்ன சொல்ற? ஃபைனான்ஸ் வேணும்னு இனிமே நீங்க யார்கிட்டயும் கையேந்த வேண்டாம். உங்களுக்கு தேவையான பணத்தை இனிமே நான் தரேன். ஓம் பணமா? என்ன சொல்ற தீபா? ஆமா, என்னோட டேவிட்க்கு இனிமே நான் பணம் தரேன். என்ன தீபா சொல்ற? ஒரு மாடல் கார் தயாரிக்கணும்னு யார் யார்கிட்டயும் நீங்க பணம் கேட்டு அலைஞ்சீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? தீபா, உன்னோட அன்பான உள்ளத்தையும் பண்பான நட்பையும் தான் நான் உங்ககிட்ட இருந்து எப்பவுமே எதிர்பார்க்கிறேன். நீயும் நானும் இப்படி கள்ளங்கபடம் இல்லாம பழகுறப்ப திடீர்னு 1 லட்சம் வேணும் 2 லட்சம் வேணும் கேக்குறது எனக்கு கௌரவமா தெரியல. உன்னோட அன்பே எனக்கு போதும் தீபா. டேவிட், இப்ப உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 3 லட்சம் வேணும். 5 லட்சமா நான் தரேன். எனக்கு 5 லட்சமா? 5 லட்சம் நமக்காக டேவிட். அப்படியே? ஆமா ஆமா. காருக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? DD 2007. சரி, DD 2007 என்ன? D for David, D for Deepa, 2007. DD 2007. உனக்கே இவ்வளவு பணம்? என்னோட எதிர்காலத்துக்காக பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கிற பணத்துல இருந்து ஏன் கார் கம்பெனிக்காக நான் எடுத்து தரேன். எந்த வில்லங்கமும் வராம பாத்துக்கங்க ஃபைனான்சியர் மேடம். ஓகே சார். என்ன தீபா, நீ எங்க சர்ச்சுக்கு வந்திருக்க? ஆமா, எங்க வீட்டு தெய்வம்லாம் எனக்கு விரோதமா இருக்காங்க. இனிமே என் குறைகளை நம்ம வீட்டு தெய்வத்துக்கிட்ட சொன்னா அவர் கண்டிப்பா நீக்குவார்னு இங்க வந்தேன். உன் நம்பிக்கை நிச்சயம் நிறைவேறும். ஆ தீபா, வர 10ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள். அப்படியா? என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அன்னைக்கு உங்க பிறந்த நாள் பரிசா நான் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஆண்டவரை வணங்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், என்ன மேடம் வேணும்? கார் வீலுக்கு காத்தடிக்கணும். காத்து தானே அடிக்கணும், அடிச்சுட்டா போச்சு. ஏய், என்ன ஓச? அப்புறம் இந்த ஏரியால டேவிட் நர் கார் இன்ஜினியர், அவர் உங்களுக்கு தெரியுமா? டேவிட் சார் நல்லாவே தெரியுமே, இந்த ஸ்மால் மாடல் கார் எல்லாம் தயாரிக்கிற அவர் தானே? அவரே தான். அவர் இப்ப எங்க இருக்காரு? அவரு இந்தியாவில தான் இருக்காரு. அவரும் நாங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆமா, அவருக்கு நீங்க என்ன சொந்தமா? ரொம்ப நெருங்கின சொந்தம். இப்ப நான் கனடால செட்டில் ஆயிட்டேன். அவரோட அட்ரஸ் மிஸ் ஆயிடுச்சு. 2 வருஷமா எங்களுக்குள்ள தொடர்பே இல்ல. அவரை நேர்ல பாக்க தான இந்தியாக்கே வந்தேன். மேடம், சாருக்கு நீங்க எந்த விதத்துல சொந்தமா வரீங்க? நானும் அவரும் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்களும் டேவிட்டும்? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிற முடிவுல இருந்தோம். என் படிப்பு முடிஞ்சதும் கனடால எனக்கு ஒரு கார் கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு. என்ன, கார் கம்பெனிலயா? ஆமா, முதல்ல நான் வேலையில ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் டேவிட்டுக்கு அங்கே வேலை பார்த்து
அவரையும்